ஆர்டிக் பிரதேசத்தில் 2050 பனியே இல்லாதளவிற்கு ஒரு கோடை காலம் வரப்போகிறது என்று ஆய்வாளர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இது குறித்த சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக்குள்ள போகலாம். 2023 உலக பொருளாதார மன்றத்தின் ஆண்டு கூட்டத்தில் ஒரு சிறப்பு விளக்க காட்சியில் சுற்றுச்சூழலியாளர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான நியாயமான கிரகத்தை பாதுகாக்கக்கூடிய பூமி அமைப்பு எல்லைகளுக்கு ஒரு கட்டமைப்பை அமைப்பதற்கான அற்புதமான ஆராய்ச்சியை முன்வைத்தார்கள். இந்த விளக்க காட்சியை காலநிலை தர்க்க ஆராய்ச்சிக்கான போஸ்டாம் நிறுவனத்தின் இயக்குனர் ஜோஹன் ராக்ஸ்ட்ரோம் மற்றும் ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகம் மற்றும் டெல்ஃப்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் வாட்டர் எஜுகேஷன் குளோபல் அமைப்பின் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டு பேராசிரியரான குப்தா ஆகியோர்கள் வழங்கியிருந்தார்கள். ஆர்டிக்கானது உலக சராசரியை விட 4 வேகமாக வெப்பமடைகிறது. கடல் பனியும் உருகி வருகிறது. மேலும் 2050 முன் பனியே இல்லாத கோடை காலம் நிறைந்த ஒரு ஆர்டிக் பகுதியை நாம் காணலாம். இது மீள முடியாத ஒன்றாக கூட இருக்கலாம் என்று இருவர் தரப்பிலுமே அதிர்ச்சியான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். கிரீன்லாந்து ஒவ்வொரு 100 ஒரு முறையும் டிரில்லியன் கணக்கான டன் பனியை இழந்து வருகிறது. இந்த பனி இழப்பு துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் கிரீன்லாந்தில் மட்டுமே கடல் மட்டத்தை 7 என்ற அளவிற்கு உயர்த்த போதுமான தண்ணீர் அங்கு இருக்கிறது. அதோடு கிரீன்லாந்தால் வெளியிடப்பட்ட குளிர்ந்த நன்னீர் ஐரோப்பாவின் தெர்மோஸ்டாட்டை கட்டுப்படுத்தும் அட்லாண்டிக் பெருங்கடலில் பெரிய சுழற்சியை குறைக்கிறது. அதோடு இது மீள முடியாத ஒன்று என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அட்லாண்டிக் பெருங்கடல் மின்னோட்டம் அமேசான் மலைக்காடுகளில் மழைப்பொழிவை பாதிக்கிறது. அதோடு இந்த அமேசான் காடுகள் பூமியில் கார்பனை குறைப்பதில் மிக முக்கியமான ஒரு காடு. இந்நிலையில் தற்பொழுது இந்த காடும் காய்ந்து போய் கார்பனை சேமிக்கக்கூடிய திறனையும் இழந்து வருவதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதற்கு எல்லாமே காரணம் கூட இந்த கேடுகட்ட மனிதர்கள் தான். ஏனென்றால் அடுப்பரிப்பதற்காக விறகு போன காலம் எல்லாம் போய் இப்பொழுது கேஸ் அடுப்புகளிலும் வேறு சில வேக வைக்கக்கூடிய முறைகளையும் மக்கள் பயன்படுத்தி வரும் பொழுது இன்னும் மரங்களை வெட்டி காடுகளை அழிப்பதில் கவனமாகவே இருக்கிறார்கள் இந்த கேடுகட்ட மனிதர்கள். அதன் விளைவாகவே இந்த அமேசான் காடுகள் அழிந்து வருகிறது. காடுகள் அழிப்புதான் இந்த கார்பனை சேமிக்கக்கூடிய திறனை குறைப்பதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றாகவும் இருந்து வருகிறது என்பதை நானும் கூட சுட்டிக்காட்டுவேன். மேலும் உடனடி நடவடிக்கை இல்லாமல் நமது எதிர்காலம் பாதுகாப்பாகவோ அல்லது நியாயமானதாகவோ இனி இருக்காது. தற்போதைய மற்றும் வருங்கால சந்ததியினரின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நியாயமான வாழ்க்கை முறையை வழங்குவது நம்முடைய கடமைதான். இது எளிதானது அல்ல என்று குறிப்பிட்ட அவர்கள் நமது சமூகங்களையும் உலக பொருளாதாரங்களையும் மாற்ற வேண்டும் என்றும் கூறினார்கள். இது ஆடம்பர கார்பன் நுகர்வு மற்றும் ஆடம்பர உயிர்கோள நுகர்வு ஆகியவற்றை நிறுத்துவதாகும். மீள் உருவாக்கம் மற்றும் நீதியை மையமாக கொண்ட புதிய வணிக மாதிரிகளை உருவாக்க நாங்கள் திட்டமிட வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். பாதுகாப்பான மற்றும் நியாயமான பூமி அமைப்பு எல்லைகளுக்குள் செயல்படும் உலகளாவிய பொருளாதாரம் நமது வாழ்நாளின் மிக முக்கியமான வணிக வாய்ப்பாக இருக்கும். மேலும் பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலும் இந்த எல்லைகளை செயல்படுத்துவது சாத்தியமான ஒன்றுதான் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் இது போன்று பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.